ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நேஷ்னல் புக் லவர்ஸ் டே. இன்னைக்கு இந்த வீடியோவில் புக் ரீடிங் பற்றின இம்பார்ட்டன்ஸ் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீக ஜானம் நிறைந்த புத்தகங்களை அனைவரும் படிக்க வேண்டும். ஆன்மீக ஜானம்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி, அதில் நிறைய சப்டிவிஷன்ஸ், நிறைய டொமைன்ஸ் இருக்குது. தேர்டைனா என்ன, ஆஸ்ட்ரல் ட்ராவலிங், பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன், உங்களோட சோல் பிளானிங்னா என்ன, நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு பிறவியை எடுத்து வந்திருக்கீங்க, யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப், நமக்குள்ளே போய் நம்மளை நாம் தெரிஞ்சுக்கொள்வது, செல்ஃப் ஹெல்ப், செல்ஃப் மோட்டிவேஷன், நம்மளோட மைண்டோட சக்தி, அறிவியல் ரீதியாக தியானம் எப்படி உதவுகிறது, எல்லாம் இந்த ஆன்மீக விஷயங்களை ஒரு அறிவியல் ரீதியான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி கொடுக்குற நிறைய புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தகங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அனைத்தையும் நாம் வந்து படிக்கணும். எந்த புக்கில் ரைட் அண்ட் ரெலவெண்ட் ஸ்பிரிச்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது எல்லாமே நாம் படிக்கக்கூடிய புத்தகங்கள் தான். எந்த ஒரு பர்டிகுலர் ஃபிலாசபின்னு கிடையாது. புக்ஸ் ஆஃப் த ஈஸ்ட், புக்ஸ் ஆஃப் த வெஸ்ட், எவ்ரி சிங்கிள் புக் அதில் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அது ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய ஆள் நம்மளாக தான் இருக்கணும். ஆன்மீக ஆசான்கள் அவங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட விஷயங்கள், அவங்களுடைய தியான அனுபவங்கள், அவங்களுடைய ஆன்மீக ஞானம், இது அனைத்தையும் சேர்த்து, இதோடு மட்டும் அல்லாமல் அவங்களோட சக்தியையும் சேர்த்து ஒரு புத்தகத்தில் நமக்கு கொடுக்கிறார்கள். அவங்களோட சக்தியானது அந்த புத்தகம் ரூபம் நம்மை வந்து சேர்கிறது. புக் ரீடிங் என்பது வெறும் புக் ரீடிங் அல்ல, அது ஒரு எனர்ஜி இன்டராக்ஷன் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னில இருந்து இந்த நேஷ்னல் புக் லவர்ஸ் டே ஒரு பியூட்டிஃபுல் டே டு ஸ்டார்ட் ஆஃப் வித் திஸ் ஹேபிட் ஆஃப் புக் ரீடிங். நாம் இனியிலேருந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பேஜை வந்து நம்ம படிக்கலாம். நாம் என்ன படிக்கிறோமோ அது நம்மளோட குடும்பத்திற்கும் நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கும் நாம் பகிரலாம். இப்படி பகிரும்போது அவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நாமளும் நம்ம எப்போ நிறைய மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறோமோ நாம் அதில் வந்து வளர்ச்சி பெறுறோம். ஸோ எப்போ தியானம் வந்து டெய்லி பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த புக் ரீடிங்கையும் நம்ம டெய்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் பர்சனலாக ஸ்பிரிச்சுவல் ஜானரில் இருக்கிற புக்ஸை வந்து நான் படிச்சிருக்கேன். ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்னென்னா, நான் சன்ஷைன் பிஃபோர் த டான் என்ற ஒரு புத்தகத்தை படித்தேன். அதை படித்து அது அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ், விஷயங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, நான் எப்போல்லாம் அந்த புக்கில் இருந்து ஷேர் பண்ணுறனோ எல்லாருமே ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்க்கு, ஒரு டீப் ட்ரான்ஸில் போகிறத வந்து நான் அப்சர்வ் பண்ணேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த புக்கில் இருக்கிற விஷயங்கள் நான் வார்த்தைகள் ரூபமாக பேசும்போது அந்த சக்தி, அந்த எனர்ஜி ஃபோர்ஸுங்கிறது எல்லாருக்குள்ளேயும் சேர்ந்து அது வந்து அவங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ புக் ரீடிங் இஸ் ஜஸ்ட் மியர் நாட் புக் ரீடிங்ன்ற ப்ராக்டிக்கலாக நான் வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாளில் இருந்து உங்களுக்கு புக் ரீடிங் பழக்கம் இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு பேஜாவது மினிமம் படிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.